Hi friends, welcome to Cook with Devi channel. நம்ம வந்து இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா டீ கடை பன் இருக்கு இல்லையா அத வச்சு தான் நம்ம இன்னைக்கு அல்வா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டீ கடை பன் வந்து 3 எடுத்துக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான பன்னா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அரைச்சு எடுத்து வந்தறலாம். பாருங்க நான் அரைச்சு எடுத்து வந்திருக்கேன். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுல் வச்சு தான் நான் எல்லாமே இன்னைக்கு அலந்து எடுத்துக்க போறேன். ஸ்டவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திருக்கேன். முந்திரியும் திராட்சையும் கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்கேன். நெய்லயே வறுத்து எடுத்துக்கலாம். நட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரெட் வந்து நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 1 கப் வந்தது. நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கலரில் இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் வந்து எடுத்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. நல்லா நசுக்கிட்டு வாசத்துக்காக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க பாகு வந்து ரெடி ஆயிட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வந்து தூள் பண்ணி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் நம்மளோட அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 5 மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்மளோட சூப்பரான ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.